வெல்கம் டு அம்சான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான கொண்டக்கடலை மசாலாவும் சாஃப்டான பூரியும் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை 8 மணி நேரம் குறைஞ்சது ஊறணுங்க. நைட்டே ஊற போட்டுருங்க. காலையில் அதை ஒரு குக்கரில் சேர்த்து 7 விசிலுக்கு வேக வச்சுருங்க. இப்போ 1 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை நல்லா வறுத்துருங்க. அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துருங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை அதில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்துருங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கசக்கசா, கொஞ்சம் சோம்பு, இதை லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட், வத்தத்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. 15 நிமிஷம் கழித்து எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இப்போ மல்லியலை தூவி இறக்கிடலாம். இப்போ பூரிக்கு கோதுமை மாவு, மைதா, ரவை, தயிர், உப்பு சேர்த்துருங்க. இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சி 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து மறுபடியும் 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. இப்போ 2 பக்கம் மாவு இல்லைனா எண்ணெய் தடவி லைட்டாக சின்ன சின்னதாக விரித்து வச்சுருங்க. சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்ல உப்புன பூரி உங்களுக்கு கிடச்சிருங்க. பூரினாலே அது கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. அதுவும் பூரியும் சென்னா மசாலாவும்னா அது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.